வேலை வண்டி நிறுத்திட்டீங்க? ஆமா. ஏழரை ஒன்று குறுக்க வந்தா நிறுத்தாமல் விடுது. என்னது ஏழரையா? பூனை ஒன்று குறுக்க போனா கூட பயப்பட மாட்டேன், மேலே ஏற்றிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த பொண்ணில் குறுக்க வந்துட்டு பயங்கரமானவ. ஊரையே க்ளோஸ் பண்ணவள அச்சவ. இந்த அஷ்டமி நம்பிக்கிறாங்களே, அதெல்லாம் இவளுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இவ ஜாதகம் இருக்கே, சூப்பர் ஜாதகம். என்ன மாதிரி இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் எனக்கு ஜாதகத்துல நம்பிக்கை கிடையாது. சகுனத்துல அதுலயும் கிடையாது. உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை உண்டு? நிச்சயமா உண்டு. எனக்கு உன் மேல நம்பிக்கை உண்டு. இவ்வளவு போக வேண்டியதானே? அப்புறம் போனோம்னா ஜீப் தன்னால பள்ளத்துல விழுந்துரும். என்ன முதலாளி, ஏழத்துக்கு 50,000 ரூபாய் பணம் கட்டிருக்காங்க, அப்படியே அனாமத்தா போயிரும். 50 லட்சமே நஷ்டமானாலும் நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். நாங்கண்ணா நான் ஒரு பார்ட்னரா மூடிட்டே. இந்த பாரு, மூட நம்பிக்கையில இவளை பார்த்து நான் பின்னாடி போகல, மூட விட்டாய் போறேன். டென்ஷன்ல ரிவர்ஸ் கீழே எப்படி போறேன்னு மறந்து போச்சு. என்னப்பா தங்கறதுக்கு புறம்போக்குல ஒரு இடம் பிடிச்ச, அதுக்கப்புறம் வேலை வேணும்னு கவுண்டரை பிடிச்ச, இப்ப ஜாலிக்கா பொண்ணா? நீ வேறப்பா, முதலாளி திரும்பி வந்தாரு, இந்த பொண்ணை பார்த்துட்டு தான் சகனஞ்சேரியில திரும்பி வந்தாரு. பாவம் அந்த பொண்ணு. நீ பாவம் பாக்குற, ஆனா ஊரு அப்படி பாக்கலையே. ஊர்ல எந்த கெட்டது நடந்தாலும் இந்த பொண்ணுதான் காரணம் சொல்றாங்க. நல்லது நடந்து நின்னு போச்சுனாலும் இந்த பொண்ணுதான் காரணம் சொல்றாங்க. அவ்வளவு ஏன், போன வாரம் ஒரு 85 வயசு கிளவி அதுவா செத்து போச்சு, அதுக்கு இந்த பொண்ணுதான் காரணமா? இந்த ஊர்ல ஏண்டா பிறந்தமு இருக்கு. கும்பிட்டு போயிடுறேன். உனக்கு நேரம் காலமே கிடையாதா? மத்தவங்க யாரும் சாமி கும்பிட வேணாமா? என்ன கோயிலுக்கு யோ நியாயத்தை கேட்டா உம்பிளுக்குறேன்னு சொல்றியா? ஏன் கோயில் உடம்பு மட்டும் சொல்லுமா? ஊருக்காக பூசாரி கிட்ட போய் சண்டை போடுறீங்க, அவங்கள திருத்தலாம் பாக்குறியா? அவங்கள திருத்த முடியாதுனே. ஐயா நாளே திருத்த முடியல. ஏம்மா சாமி கும்பிடல? இத பாருக்கண்ணே, கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட விடல பாட்டு. கடவுள் கோயில மட்டும்தானா இருக்காரு? ஒவ்வொருத்தருடைய நல்ல மனசுலயும் கடவுள் இருக்காரு. யார் சொன்னது கோயில மட்டும்தான் கடவுள் இருக்காருன்னு? வேதாந்தத்துல கடைசியா கடவுளுக்கு உருவமும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லி இருக்கு. பாவம் இவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க, எல்லாமே ஒண்ணுன்னு தெரியாதவங்க. அவங்க மனச ஒருநிலைப்படுத்துறதுக்காகத்தான் கோயில்ல ஒரு உருவத்தை வச்சு பெரியவங்க வழிபட்டாங்க. வணக்கம்மா. உங்ககிட்ட மடிப்பீச்சு வாங்கறக்கு தெருவாசப்படி வர முடியாம ஊருக்கு பயந்துட்டு புறவாசப்படி வழியா வந்திருக்கோம்மா. என்ன வேணும்? என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கம்மா. எந்த ஊர்ல பாத்திருக்கம்மா? உள்ளூர்லதான் தாயி. என் பேத்திக்கு உள்ளூர்ல மாப்பிள பாத்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? பாட்டி இத நீயே கொடுத்துரு பாட்டி. நீயே கொடுமா? வேண்டாம் பாட்டி, முதலியே ஊருக்குள்ள நான் கொடுக்க மாட்டேன். வைத்தியக்கார பொண்ணு, உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு உனக்கு மனசு வருதே, அது போதும் தாயி. உன் கையாலேயே கொடுமா, அவன் நல்லா இருப்பா. கொடுப்பா, இத பாருங்க. நான் கொடுத்தேன்னு ஊர்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். சொல்ல மாட்டேங்க, யாருக்கும் தெரியாது. எல்லாம் நல்லபடியா முடியும். சரிங்க. ஊர்ல எந்த கெட்டது நடந்தாலும் இந்த பொண்ணுதான் காரணம் சொல்றாங்க. நல்லது நடந்து நின்னு போச்சுனாலும் இந்த பொண்ணுதான் காரணம் சொல்றாங்க.
எங்கே அவள் ஓடினாள் தெரிவா. பாரதி நீ பாத்தியா? நானே நடராத்துல இருந்து என் பொண்டாடி காணும் தேடிங்கிற பாரதிய பாத்தியா கம்மனை பாத்தியா கேட்டுங்கிறிய? ஓமனடியா நான் பார்த்தனே. எங்க ஒப்பன் டபுள் சுவிட்ச் சைக்கிள் ஓட்டி போறான். எங்கல போறாங்க? கணவனே கண்கண்ட தெய்வம் படத்துக்காக. கணவன் இங்க இருக்கா? கண்கண்ட தெய்வம் கொட்டையில இருக்கு. கொட்டாய கொல்த்தம் இன்னைக்கு விடமாட்டான். என்னப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்திருக்க? என்ன தலையில கட்டு? ராத்திரில தென்னமரம் வலி கூட்டி விழுந்துட்டேன். ஏன் பகல் தர வேண்டியதானே? வர நம்மளது இல்லைங்களே. வீட்டுல மாமியார் வாங்க முடியாம இங்க வந்து படுத்தா? கோயில்ல உங்களோட வாங்க முடியலையா? மாமியால புறவள உருக்கியா? எப்படி துரத்தி விட்டல்ல, வா போலாம். இனிமேல் தான் நமக்கு வேலையா இருக்கு. இன்ன என்ன வா சொல்ற? காது கொடு. அட பாவி, ஊர்காரங்க என்ன பாத்தாங்க? உப்பு கண்ட போட்டுருவாங்க. நீ நாச்சு புள்ளையாச்சு. டேய் ராத்திரி தானே தூக்குற, யாருக்கு தெரியாதா? என்ன மன்னிச்சிரு பிள்ளையாரப்பா, பிள்ளையார திருட்டு தரமா தூக்குனாதான் ராசின்னு சொல்லுவாங்க. உன்ன புது எடுத்து கொண்டு போறேன். ஓம் கணபதி 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 எஸ்கே கணபதி கணபதியே, ஓம் கணபதி 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 எஸ்கே கணபதி கணபதியே. பிள்ளையாரப்பா தப்பா நினைச்சுக்காத, நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உனக்கு தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணுக்கு யாருமே துணை இல்லை, இனிமே நீ தான் துணையா இருந்து எல்லா நல்லதும் பண்ணி வைக்கணும். பட்டுமா? சரி. பேர் திரு கலெக்டர் அவர்களுக்கு உள்ளிக்கோட்டை கிராமத்திலிருந்து வணக்கம். முன்னே வணக்கம். வணக்கம் பிரியமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. வந்து பாட்டி, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் நல்லா இருக்கேன் சார். இந்த பாருங்க பிரியமா, இந்த ஊர் மக்கள் இவளுக்கு என்னெல்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் இடைஞ்சல் பண்றாங்க எல்லாம் எனக்கு தெரியும். இவளுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிற விஷயமும் என் காதுக்கு வந்துச்சு. அதனால இன்னிலேந்து இவளுக்கு போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். உனக்கு ஒரு மாறுதல் தேவைப்பட்டா மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமா உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கும் அரசாங்கம் தயாரா இருக்கு. சிஎம் ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா உன் கல்யாணத்தை அரசாங்கமே நடத்தி வைக்கும். அதெல்லாம் வேண்டாங்க, எங்க ஊர்ல என்ன நல்லதா வச்சிருக்காங்க. நீங்க எனக்கு செய்ய வேண்டியதை எங்க ஊருக்கு செய்யுங்க, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்யுங்க, அதுவே எனக்கு போதும்.